பல உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இளந்தங்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அந்த இளந்தங்காய் பறிக்கிறான், அந்த வீடியோ தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த கிளையில் காயோட வெயிட்டு தாங்க முடியாமல் கிளையே சாஞ்சி போச்சு பாருங்கள். இதெல்லாம் பெரிய இளந்தங்காய், இது எல்லாத்தையும் ஒன்று நம்ம பறிச்சிக்கலாம். பழுத்தது மட்டும் இந்த ஸ்டேஜ் தெரிஞ்சு பாருங்களா, ஒரு இளம் மஞ்சளாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தாலே பழுத்துச்சு அர்த்தம். இது காயிலும் நல்லா டேஸ்ட்டாக தான், இனிப்பாக தான் இருக்கும். இந்த வாட்டி நல்லா விளைச்சல் இழந்துங்க. இது பூ பூத்தப்போ இது வந்து ஃபஸ்ட்டு விளைச்சலே இதுதான். ஆனால் ஃபஸ்ட்டு விளைச்சல்லையே நல்ல காயெல்லாம் நிறைய வந்திருக்கு. இது பூவெல்லாம் கொட்டிடுமோன்னு நினச்சோம், ஆனால் எந்த பூவும் கொட்டல, எல்லா பூவுமே நல்ல பலனாக கொடுத்துருக்கு. இது செங்காயில் சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழுத்தது வரணும், எல்லாம் பெருசு பெருசாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பாருங்க, பழுத்து ஒரு மாதிரி காஞ்சி போகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா பழுத்துச்சு. இங்கே பாருங்க, இந்த கலையில பாருங்க எவ்வளோ இருக்கு, எல்லாம் பெருசு பெருசாக இருக்கு, ஒத்துக்க தான் இருக்கு. இந்த கலையில் நிறைய இருக்கு, இந்த கலையில் நிறைய பிஞ்சு இருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் முத்துட்டோம். அப்படியே இங்கே பாருங்க. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இன்னைக்கு பறித்த காய்கள் பாருங்க, இளந்தங்காய் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஒரு சில காய்கள் வந்து நாளைக்கோ நாளைக்கோ பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கு, அது அப்புறமா பிரிச்சுக்கலாம். முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.